चेनल इव्वलव नाला वीडियो पातीट अंपान अवरुम मनमार्ज नंबर कड़पे वो अधिक सब्सक्राइबर इले अश्य आना सब पे पार्कम सब पे विषय तबादे नहीं कमेंट पड़ो I am waiting for my comments. So, நீங்க என்ன பண்றீங்க அப்படினா நான் செய்யும் தவறுகளை எனக்கு சுட்டி காட்டுங்கள். அதை திருத்தி உங்களுக்கு நான் நல்ல ஒரு கதையையோ இல்லது வாழ்க்கை வரலாறையோ இல்லது தகவலையோ கொடுப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. Please do it. சீசோ ஆதரவாளர்களுக்கு அன்பான வணக்கம். ரெகுலரா நம்மளுடைய வீடியோ பதிவுகளில் நம்ம கதை தகவல் வரலாறு வாழ்க்கை வரலாறு போன்றவற்றை பார்த்துட்டு இருக்கோம். இதே மாதிரியான வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து வண்ண நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனும் மறக்காம பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோக்களின் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து 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 சேரும். சோ இப்போ நம்ம சிறுகதை.com-ல கதை களத்துல ஒரு கதையை தான் பார்க்க போறோம். வாங்க 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 நம்ம கதைக்குள்ள போலாம். அழகான ஊர்ல ரெண்டு நண்பர்கள் இருக்காங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படியே ஒரு குளத்துக்கு குளிக்க போறாங்க. போற உள்ள ரெண்டு பேத்துக்கு என்னதான் ஆச்சுன்னு தெரியல. ஒரே சண்டை. சண்டையில ஒரு நண்பர் இன்னொரு நண்பரை டேய் அப்படின்னு அடிச்சிடுறாரு. அடிச்சோடனே என்ன ஆகுது அப்படின்னா இவர் என்ன பண்றாரு, கோவப்படல, அமைதியா போயிட்டு அங்க பக்கத்துல இருந்த மண்ணுல என்னுடைய நண்பன் இந்த நேரத்துல இந்த டைம்ல என்ன அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வைக்கிறாரு. எழுதி வச்சுட்டு அப்படியே நடந்து போயிட்டே இருக்காங்க, போயிட்டே இருக்காங்க, போயிட்டே இருக்காங்க. திருப்பி குளத்துல போய் குளிக்கிறாங்க. குளிக்க போற இடத்துல சேத்துல அடி வாங்கின நண்பனுடைய கால் மாட்டிக்குது. உடனே அடடா நம்மளுடைய நண்பன் தண்ணியில மாடிடான்னு சொல்லிட்டு நம்மளுடைய அடிச்ச நண்பர் என்ன பண்றாரு, குடுக்குன்னு ஜாம் பண்ணி போய் அவரை காப்பாத்தி மேல கூப்பிட்டு வராரு. கூப்பிட்டு வந்தோடனே அடி வாங்கின நண்பர் என்ன பண்றாருன்னா, அங்க இருந்த ஒரு பாறையில அழகா இன்று இந்த நேரம் என்னுடைய நண்பர் என்னை காப்பாற்றிய நேரம் அப்படின்னு எழுதி வைக்கிறாரு. இதை பார்த்துட்டு அடிச்சப்பவும் சரி காப்பாத்தினப்பவும் சரி இந்த நண்பனுக்கு ஒரு சந்தேகம் வருது. என்னப்பா சந்தேகம் அப்படின்ட்டு நீங்கள் கேட்குறீங்க. அதுதான் அவர் அவர்கிட்ட கேட்குறாரு, ஏண்டா டேய் நான் உன்னை அப்போ அடித்தேன், நீ மண்ணில் எழுதி வச்ச, இப்போ நான் உன்னை அடித்தேன், நீ கல் எழுதி வச்ச, உனக்கு என்னதான் ஆச்சு, ஏன் இப்படி எழுதிட்டுருக்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. அதுக்கு அடி வாங்கின நம்பர் என்ன சொல்லியிருப்பாரு, அதுக்கு அடி வாங்கின நம்பர் என்ன சொன்னார் அப்படின்னா, நீ என்ன அடித்தது ஒரு கெட்ட செயல், அதாவது அது மனசில் வச்சுக்கொள்ள வேண்டிய செயல் அல்ல, அது மறக்க வேண்டிய செயல், அதனால தான் அது நான் மண்ணில் எழுதி வச்ச. நாளைக்கு காத்தடிக்கும், மணல் பறக்கும், அது அது மேலே உழுகும், அது மாறிடும். ஆனால் இப்போ நீ என்னையே காப்பாற்றின செயல் என்பது மனசில் பதிய வைக்க வேண்டிய செயல், அதனால தான் அதை நான் வந்து இந்த கல்லில் எழுதி வச்சுருக்கேன். ஸோ இது என்னைக்கா இருந்தாலும் இந்த இடத்துல இருக்கும், என் மனசுலேயும் அதே மாதிரி பதிஞ்சிருக்கோம். இந்த கதையில என்ன கத்துக்கிட்டோம் அப்படின்றது தான் பார்க்க போறோம். என்ன அப்படி நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு நல்லது செய்யறவங்களும் இருப்பாங்க, கெட்டது செய்யறவங்களும் இருப்பாங்க. அப்படி கெட்டது செய்யறவங்களுடைய செயல்களை நம்ம நம்மளுடைய மனசுல போட்டு வச்சக்கூடாது. அதை எப்பவுமே பெரிய ரப்பர் கொண்டு அழிச்சிடணும் அப்படின்றது இந்த கதை சொல்லுது. ஆனா நல்லது செய்யறவங்களை என்னைக்குமே நம்ம மறக்காம நம்மளுடைய மனசுல பச்சை குத்தது மாதிரி எப்போவுமே கல்வெட்டாக செருகி வச்சுக்கணும் அப்படின்றதையும் இந்த கதை நமக்கு சொல்லுது. இப்படி நம்ம செயல்பட்டோம்னா நல்லவங்க கூடயே சேர்ந்து எப்போவுமே போய் அவங்க மாதிரியே நம்மளும் வாழ்ந்து நம்மளுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைச்சிக்க முடியும். ஸோ இவ்வளவு நேரம் இந்த கதை களத்தில் சிறுகதை.com-இல் என்னுடைய கதையை கேட்க காது கொடுத்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். ஸோ உங்களை இதே மாதிரியான இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய் திஸ் வீடியோ. ஐ ஷால் மீட் யூ இன் அன் அனதர் வீடியோ. டில் தென் பாய் பாய். இது உங்கள் எஸ் எஸ் டாடா.